நமச்சிவாய பணவரவை உயர்த்தும் மூலிகைகள் இலவசம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன் நான். அது என்னன்ற விஷயத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், நவராத்திரி டூர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கொடுத்திருந்தோம். நவராத்திரிக்கு வந்து மிக முக்கியமான பொருட்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு, சோ அதுல வந்து ஒரு விஷயத்தை காமிக்காம விட்டுட்டேன் நான் வந்து பாத்தீங்கன்னா, கோமதி சக்கரம் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன். ஸ்டாக் இருக்கையா, ஸ்டாக் வந்து இல்ல வருமானது தெரியவில்லை அப்படின்ற மாதிரி இந்த தடவை வந்து பார்த்தோம்னா, நான் ஒரு வெண்டர் கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு மிக மிக பெரிய பீட்ஸ் மட்டும் தான் இப்ப வந்திருக்கு. சின்ன பீட்ஸ் நான் வந்து அந்த வீடியோல சின்ன பீட்ஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியான விஷயம் இல்லை. இது வந்திருக்கு இப்போ ரொம்ப லிமிட்டட், எனக்கு வந்து ஹார்ட்லி வந்து 20-25 நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் இது வந்து, எனக்கு எப்பவுமே டிமாண்ட் வந்திருக்கு. எப்பவும் ஒரு வந்து குறைந்தபட்சம் வந்து 20-30 ஒரு ஆர்டர்ஸ் வந்து இருந்து கொண்டே இருக்கும். பட் அப்படியே கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஓராண்டுகளாக இந்த ஒரு விஷயத்தை வந்து பெரிய அளவில் கொடுக்க முடியல நம்ம கிட்ட. ஸ்டாக் எல்லாம் ஒரு வருஷமா ஆச்சுன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா ஒரு வருஷமா கொடுக்கல யாருக்குமே. சோ அப்ப இந்த தடவை வந்திருக்கு, அவர் நவராத்திரி கண்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லி அஷ்யூர் பண்ணியிருந்தாங்க. சோ அதே மாதிரி நல்ல முறையில வந்திருக்கிறது கோமதி சக்கரம் ஒரிஜினல் ட்ரீ. இது உங்களுக்கு வந்து 500 பீட்ஸ் இருக்கிறது, கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வம் தான். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல, 4000-5000 மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு 500 பீட்ஸ். அதுவும் நேச்சுரல் கோமதி சக்கரமாக இருந்து இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. சின்ன சின்ன பீட்ஸ் இருக்கிறதா கிடைக்கிறது. சோ தேவைப்பட்டவர்கள் உடனடியாக கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கான ஒரு விஷயமாக அதை எடுத்து உங்களுக்கு வந்து நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா எடுத்து வைப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். நிறைய பேர் வந்தானே இன்ஃபார்ம் பண்ணுங்க கேட்டுட்டே இருந்தாங்க, அதனால இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். இது முன்ன இதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது, மூன்று மூலிகைகளை வந்து உங்களுக்கு கட்டணம் எதுவுமின்றி கொடுப்பதற்கான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போயிடும். இந்த கட்டணம் இன்றி கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லிடுறேன். இப்ப வந்து சுக்கரப்பட்டை, அதாவது சுக்கரப்பட்டையில் விளக்கேற்றுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லிட்டு ஒரு பட்டை வேறு ஒன்று சொல்லியிருந்தோம். இதை வந்து இதுலயே விளக்கம் ஏற்றா, இதை வச்சுட்டு விளக்கேற்றா மாதிரியான ஒரு விஷயமாக இது வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து ஆமணுக்கு பட்டை, இந்த ஆமணுக்கு பட்டை நாங்கள் எங்க போய் தேடுறது, நிறைய இடத்துல கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பாம்பேலேருந்து இருக்கிறவங்க எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கடையா போய் நின்றுட்டு அந்த கடையில போன் பண்ணி கேட்டுட்டு அந்த கடையில இருந்து வாட்ஸ்அப்ல இதுதான் வேறான்னு கேட்டு அனுப்பின ஸ்டோரி எல்லாம் நிறைய நடந்தது. சோ அப்ப அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் கிடைக்காம இருந்தது. ஆனா இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரொம்ப வருஷ ஃபாலோ ஆயிரு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களாக நம்ம உடனே இருக்கிறார். எல்லா விஷயத்திற்கும் வந்து நமக்கு ஒவ்வொரு ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு வாலண்டியரா இருப்பாங்க. சென்னையில தான் இருக்கக்கூடியவர்கள், நான் ஏற்கனவே கூட அவங்களை பத்தி சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம அமிர்தம் நலபாகம் சொல்லிட்டு சாப்பாடு சமைக்கும் போது சொல்லுங்க, சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு அருமையாக வரும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது அப்படின்ற மாதிரியான வார்த்தை இருக்கிறது இல்ல, அந்த வார்த்தையை நம்ம வந்து கொடுத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்லியிருந்தேன். அதை அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு பேர்ல ஒரு ஹோட்டலே ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. காமாட்சி அவர்கள் இது வந்து உடனடியாக வந்து ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம சென்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நம்ம வரவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு இது கொடுங்க, இது எல்லாருக்கும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு வந்து இது பலவித அற்புதமான பழங்களை கொடுத்திருக்கிறது. இது என்ன, எப்படி பழங்கள் கொடுக்கும், எப்படி யூஸ் பண்ணுன்றதை வந்து தயவு செய்து போன்ல கேட்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து லிங்க் கொடுத்திருக்கேன், அதுல பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதே வந்து சென்டர்ல இருக்கு, இது வந்து இந்த ஒரு அளவுக்கு இருக்கு, இது எவ்வளவு கொடுக்க முடியும் என்ன விஷயங்கிறத வந்து நான் வீடியோ கடைசியிலுக்குள்ள சொல்றேன் நான் உங்களுக்கு. அடுத்த வந்து பார்த்தோம்னா குப்பை மேனி வேர். இந்த குப்பை மேனி வேரும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து எனர்ஜைஸ் பண்ணினது, எனர்ஜைஸ் பண்ண மாதிரி நம்ம வந்ததுக்கு அப்புறம் வந்து அதற்கு உண்டான அந்த சுக்கரப்பட்டை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்திருக்கிற விஷயம் எல்லாமே சுக்கர ரீதியாக எனர்ஜைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த குப்பை மேனி வேரும் சரி இதுவும் சரி கொடுத்து அனுப்பினார்கள். இப்பொழுது ரீசெண்டா அது ஒருத்தங்க கொடுத்து அனுப்பினாங்க. பாத்தீங்கன்னா இந்த குப்பை மேனி வேர் வந்து வீட்டுக்கு முன்னால புதைச்சோம்னா வீடு வந்து மாளிகை ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அரசமரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசமர வேர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து சிறந்த முறையில் எடுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அரசமரத்துக்கே வந்து ஒரு 2-3 பதிவுகள். அது தவிர பிளாக்லயும் அரசமரத்துக்கு நான் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து ஏகப்பட்டது அரசமர இலைய வச்சு அரசமரத்துல வச்சு நிறைய விஷயங்கள் நிறைய ஒரு முறைகள் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போட்டிருந்ததுனால வந்து பார்த்தோம்னா எனக்கே அது வந்து எந்த வீடியோல போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 800-1000 வீடியோ போட்டிருக்கேன் 6 மந்த்ஸ்க்குள்ள. சோ எதுல போட்டிருந்தேன் என்ன போட்டிருந்தேன்னு தெரியல, அவங்க கிட்டே கேட்டிருந்தேன் லிங்க். அந்த உடனடியாக அவர்கள் லிங்க் அனுப்பி உதவி செய்தார்கள். அவர்கள் வந்து உமா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. அவர்களுக்கும் சரி அவங்க காமாட்சி அவங்களுக்கும் சரி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், உங்க மூலமா அதை அடையணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கொடுத்தார்கள். அதனால இது ஒரு தனி பதிவாக போட்டிருக்கலாம்னு பலர் இதை கிடைக்காமல் வந்து சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்க சரி, இவங்க இப்ப நான் இந்த லோக்கல்ல இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து அவங்க தேவையான அவங்க இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஒரு தேவையோ, அதாவது இந்த குப்பை மீனி வேறு தேவையா, அல்லது வந்து அரசமரத்துக்கு உண்டான தேவையா, அல்லது இந்த சுக்கரப்பட்டை தேவையா, அல்லது மூன்றுமே எப்படி வேணாலும்
எவ்வளவு இருப்பு இருக்கிறதோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். அதனால தயவு செய்து அதே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆன வரைக்கும் வந்து இதை வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான கொடுக்கக்கூடிய ஒரு முறையாக தான் நான் வந்து முயற்சிக்கிறேன். இது மாதிரியான ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து ஒரு 7-8 வருஷம் முன்னாலேயே நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி ஏன்னா ஒரு சில யந்திர பூஜைகளெல்லாம் சேர்ந்து யந்திரங்களை தான் ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன். எனக்கு வந்து முகநூலில் தொடர்ந்து போறவர்கள் ஒரு 7-8 வருஷமா தொடர்றவங்களுக்கெல்லாம் இப்போ தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள். இந்த மாதிரி குங்குமம் சந்தனம் வசிய சந்தனம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் நிறைய வந்து கட்டணம் இல்லாமல் கொடுத்து வந்திருக்கேன். பல்லாயிரக்கணக்கான நபர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. வெளிநாட்டில் இருப்பவர்களும் சரி வெளியூர்ல இருக்கிறவங்க சரி அவங்க அவங்க வந்து கொரியர் பண்றதுக்கு ஒரு சார்ஜஸ் அவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா செல்ஃப் அட்டஸ்ட் ஸ்டாம்ப் ஒட்டிட்டு அவங்க வந்து அவங்களோட ஒரு போஸ்ட்ல அனுப்பி அந்த மாதிரி வாங்கிக்கிற ஒரு முறை இருக்கிறது. இந்த தடவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளியூரில் இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் சரி அபார்ட் ஃப்ரம் சென்னை சென்னைக்குள்ள வந்து அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. சென்னையில இருக்கவங்க தயவுசெய்து வந்து நேர்ல வந்து வாங்கிக்கோங்க. மத்தவங்க வந்து பார்த்தோம்னா இது வந்து அவங்க கொரியர்ல அனுப்புறதுக்கு உண்டான ஏதாவது கூகுள் பேவோ ஏதாவது பண்ணிக்கோங்க. நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8754-02857 இந்த நம்பர்ல கூப்பிடுங்க. அல்லது ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அல்லது உங்களுக்கு வீடியோலயே வர மாதிரி பாத்துக்கிறேன். சோ இந்த நம்பர்ல கூப்பிட்டால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். நீங்க எல்லா நம்பர்லயும் கால் பண்ணாதீங்க. மத்த நம்பர்ல கால் பண்ணீங்கன்னா இந்த நம்பர்ல வந்து இதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோல சொன்னோம் நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிற மாதிரி நீங்க வந்து இதுல உங்களுக்கு வந்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. பிகாஸ் ஒரு விஷயத்தை எடுப்பவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரே மூணு நம்பர் இருக்குன்னா அந்த மூணு நம்பர்லயும் கால் பண்ணிட்டு ஒரே விஷயத்த சொல்றாங்க. வெவ்வேறு நபர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது ஒவ்வொன்றும் இரட்டிப்பு வேலையாக நமக்கு இருக்கிறது. அதனால அந்த சிரமத்தை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்பவுமே என்கேஜ் இருக்கக்கூடாதுங்கிற காரணத்தினால நீங்க பேசுறதுக்கு எளிமையாக இருக்க வேண்டும் அப்படின்றதுனால நான் இரண்டு நம்பர்களை வந்து இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். இந்த நம்பர்ல மட்டும் இந்த விஷயமாக கால் பண்ணுங்க. வேற எந்த டைம்லயும் கால் டைமிங் காலிங் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன். நான் உங்களுக்கு நான் இப்ப வீடியோலயும் சொல்றேன். மார்னிங் வந்து 11:30 to 7 குள்ள கூப்பிடுங்க. தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாங்களும் எல்லாருமே வந்து நம்ம கிட்ட ஒர்க் பண்ற நம்ம சென்டர்ல இருக்கிற நம்ம டீம் அவர்கள் எல்லாரும் வந்து மனித ரூபங்கள் தான். அதனால வந்து நீங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பலருக்கு ஞாபகம் இருக்கிறது நைட் 2 to 1 அதுக்கப்புறம் வந்து இஷ்டத்துக்கு வந்த காலையில 6 to 5 கூப்பிடுறதுன்றது அவங்க அவங்களுக்கு ஒரு லைஃப் அவங்க அவங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிறது இருக்கு. அது மாதிரியான ஒரு விஷயத்திற்கு மதிப்பே கொடுக்காமல் வந்து நடந்து கொள்கிறார்கள் பலர். அவர் எப்படி அந்த மாதிரி அவங்களால பண்ண முடியுதுன்றது தெரியல. சோ அதனால அந்த ஒரு விஷயத்தை தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எல்லாருக்குமே கிடைக்கும், இருப்பு உள்ள வரைக்கும் கிடைக்கும். இந்த அகைன் நான் சொல்றேன், இதோடைய வீடியோ வந்து நீங்க வந்து பார்க்காம நீங்க இதை வாங்குறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து வீடியோ லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்களே கூட இதை ஆல்ரெடி செஞ்சிருக்கலாமா கூட இருக்கலாம். ஏன்னா பலர் வந்து எல்லா பரிகாரத்தையுமே செஞ்சுட்டு வராங்க. அது மாதிரி இருக்கிறவங்க தான் என்கிட்ட வந்து சொல்றவங்க ஒரு விஷயம் விடாம கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த 86 years old சொல்லி அவங்க முதல் கொண்டு வந்து ஒரு பரிகாரம் விடாம செய்வோம் பார்த்துட்டே இருப்போம் எல்லா பரிகாரங்களும் செய்வோம் அப்படின்ற மாதிரி விஷயமாக சொல்லி வந்திருக்கிறார்கள். அதனால ஆல்ரெடி செஞ்சிருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படாது. அதனால இந்த ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறேன். வீடியோல நீங்க லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. போன்ல இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டா அது பதில் சொல்ல மாட்டாங்க. சோ அந்த ஒரு விஷயத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி ஒர்க் பண்ணணும் நீங்க வீடியோ பாத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சோ ஏன்னா எல்லாருக்கும் இதை விவரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இருக்காது. உங்களுக்கு அதுவும் புரிஞ்சு கொள்ளும் எனக்கு. இந்த மூன்றுமே நீங்கள் தாராளமான முறையில் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு உண்டான ஒரு விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொரியருக்கு வந்து நீங்க வந்து அனுப்பும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொரியர் அனுப்புறவங்களுக்கு வந்து கொரியர்ல அனுப்பி நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறவர்கள் உடனடியாக எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு அனுப்பிட்டு நாளைக்கே கொரியர் பண்ணியாச்சா நாளானிக்கு கொரியர் பண்ணியாச்சான்னு கூப்பிட்டு கேட்கறது அந்த மாதிரியான விஷயமாக செய்யாதீர்கள். அதுக்கு ஒரு 2-3 ஆகும். ஏன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க எங்களுடைய வேலைகளுக்கு தவிர்த்து அதிகமாக நாங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற காரணத்தினால செய்கிறோம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 to 200 அனுப்புறாங்கன்னா அதுக்கே உட்காந்து நம்ம வந்து ஃபுல் டேவும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட முடியாது. அவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு 2 to 3 ஒரு 3 மேக்ஸிமம் இதை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பாக அவர்கள் எடுத்துக்கொள்ள சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் இது எக்ஸ்ட்ரா ஒரு லோடு தான் அது. அதனால வந்து நீங்க கொரியர் பண்ணினாலும் சரி ரொம்ப அவசரப்படாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பான முறையில வந்து சேரும். உங்களோட கொரியருக்கு நீங்க வந்து அனுப்புற ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு அந்த 30-50 வச்சுட்டு எங்களுக்கு ஒன்றும் செய்ய போறது கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய எந்த ஒரு நபரும் அந்த நபர்களுக்கு சென்று அடைய வேண்டும். அவர்கள் வீடும் சரி அவர்கள் குடும்பமும் சரி எல்லோரும் தலை தோங்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை செய்து வருகிறேன். மேலும் வந்து உங்களுக்கு பல மூலிகைகளை பற்றிய விஷயங்களை அடுத்தடுத்து வெளிவரும். இந்த விஷயத்தை நான் சொன்னது எல்லாத்தையும் கவனமா பார்க்காம கொஞ்சம் அறகுறையா நாங்க நீங்க வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க. நான் சொன்ன விஷயத்தையே ரிப்பீட் பண்ணாதீங்க என்று தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்கார்.